தொகுதியில் வாழும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சிக்கு ஏங்க ஓட்டு போடணும், திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் தான் இப்போ வந்திருக்காங்கல்ல, இது கே எஸ் இளங்கோவன் ஐயா நிற்கிறாருல, அவருக்கு போட்ட ஆளும் கட்சி அது அப்படியே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேங்க. திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ்ல இருக்கிற இவிகேஎஸ் ஐயா அவர்கள் இளங்கோவன் ஐயா வந்தாருன்னா சட்டசபையில ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கும், அந்த சட்டசபையை தட்டுறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஆள் சேருவாங்க, அவ்வளவுதான். ஏதாவது உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. மக்கள் பிரச்சனைக்கு இந்த 22 மாசத்துல ஏதாவது ஒரு தீர்வு அவங்க கொடுத்தாங்களா? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதையும் நாங்க சரி பண்றோம் அப்படின்னு வெற்ற அறிக்கைகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இந்த ஆட்சியில உங்ககிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கூட காசும் கொடுத்து நம்மளை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க? கொடுத்த காசுக்கு 4 மடங்கு 5 அலுவலகம் வந்து மக்கள் குறை தீர்க்கும் மையமா மாத்தி அமைச்சிருவாங்க. அரசு திட்டங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே இலவசமா செஞ்சு கொடுக்கறதுக்கு, சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு பள்ளிக்கு போற பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்ப டாஸ்மாக் கடைகிட்ட நின்றுட்டு இருக்காங்க, அந்த அவலங்கள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அப்பா குடிக்கிறாங்க, அண்ணா குடிக்கிறாங்க, அதெல்லாம் சரி என்னடா பண்றது பழகிட்டாங்களேன்றது போயிட்டு இருக்கலாம், அடுத்த தலைமுறை குடிச்சிட்டு இருக்குங்க. எப்படி இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும் யோசிச்சு பாருங்க. போய் பாருங்களேன், போன்ல வருது பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில பிள்ளைங்க பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அரசுதான் காரணம். அவங்க வச்சிருக்க டாஸ்மார்க்ல தான் இவ்வளவு பிரச்சனை. அவங்க வச்சிருக்க டாஸ்மார்க்ல வர வருமானம் தான் அரசே நடந்துட்டு இருக்கு. வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்க ஒரு பாடமா கத்து கொடுங்க. அடுத்த தடவை எந்த ஒரு தேர்தலுக்குமே காசை தூக்கிட்டு வரமாட்டாங்க. காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்ற அவங்களோட எண்ணத்தை மாத்தி அமைங்க. காசு வாங்கிட்டு கூட நீங்க அவங்களுக்கு போட்டுறாதீங்க. விவசாய சின்னத்துக்கு போடுங்க, உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் வீட்டு எடுத்து தரப்படும். அடுத்த சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் அமைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டா ஈரோடு கிழக்கு தொகுதியை அமைச்சு காட்டுவேன். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் வாழ்ற சந்தோஷமான வாழ்க்கைய பார்த்து மத்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நான் அமைச்சு கொடுப்பேன். என் பிள்ளைகள் என்னோட குடும்பம், அவங்க நல்லா வாழணும், வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கறதுதான் என்னோட முதல் கடமையா நான் செய்வேன். ஏன்னா நான் எந்த ஒரு அரசியல் பின்புலத்திலயோ பதவியில இருந்தோ வரல, பெரிய இன்னோவா கார்லயோ பங்களால இருந்தோ நான் வரல, நானும் வாடகை வீட்டுலதான் குடியிருந்துட்டு இருக்கேன். என்னோட மக்கள் படுற எல்லா கஷ்டத்தையும் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு தீர்வா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு யாரு வருவாங்க? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். அவங்க மட்டும் தான் தப்ப தட்டி கேக்குறாங்க. யாராவது கேக்குறாங்களா? திராவிட கட்சிகள் பண்ற தப்ப யாரு கேட்பாங்க சொல்லுங்க? டிஎம்கே பண்ணா ஏடிஎம்கேவும் அதுதான் பண்ணுது. ஏடிஎம்கே பண்ற தப்புக்கு மேல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரு கேட்பாங்க? நாங்க தான் கேட்போம். நாம் தமிழர் பிள்ளைகளால மட்டும்தான் அந்த வரலாற்றை படைக்க முடியும். நிச்சயமா வருவோம். எல்லா இடத்துலயும் நாங்க இப்பயுமே போராடிட்டு இருக்கோம். ஒரு எங்ககிட்ட எந்த ஒரு அரசியலோ அதிகாரமோ இல்லாதப்ப மக்கள் போராட்டத்துல நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதிகாரம் மட்டும் கையில கிடைச்ச உடனே கண்டிப்பா